திருச்சிற்றம்பலம் வணக்கம். எனது பெயர் உ சிவனேசன். நான் தஞ்சை பெரிய கோயில் திருத்தலத்தில் ஓதுவாராக பணிபுரிந்து வருகிறேன். இந்த பதிவு எதற்காகவென்றால், நான் பாடும் இந்த திருமுறை 2ஆம் நூற்றாண்டில் இறைவன் அருளால் அருளப்பெற்றது. அன்று முதல் இன்று வரை எண்ணற்ற அருளாளர்கள் பின்வரும் காலங்களில் இறைவன் அருளால் பாடியவைகள் இவை. இசை வரையறுப்பதற்கு முன்பாகவே இது பக்தி மார்க்கமாக ஆலயங்களில் பாடி வருகின்ற தருணத்தில், 10ஆம் நூற்றாண்டில் இராஜராஜ சோழனால் இதை தில்லையிலிருந்து மீட்டெடுத்தார்கள். அது ஒரு வரலாறு. அதனைத் தொடர்ந்து இராஜராஜ சோழனின் காலத்திற்கு பிறகுதான் தமிழகத்து மட்டுமன்றி அனைத்து மாநிலங்களும் அனைத்து திரு ஆலயங்களிலும் இந்த திருமுறை என்று சொல்லக்கூடிய தேவாரம், திருவாசகம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, திருமந்திரம் என்று 12 திருமுறைகளை நமக்கு வரையறுத்து நம்பியாண்டார் நம்பியின் மூலமாக கொடுத்தார் ராஜராஜ சோழன். அதன் பிறகு பிற்காலத்தில் இந்த கலைகள் ஆலயங்களில் மட்டுமே இருந்து வந்த சூழலில், பிறகு அதனால் ஏற்பட்ட சின்னதொரு தொய்வின் காரணமாக பல்வேறு ஆலயங்களில் இது பாட இயலாமல் போயிற்று. இன்று இந்த தருணத்தில் இந்த கலையானது அழிவின் விளிம்பிற்கு இருப்பதற்கு முழு பொருளாக இந்த சூழல் இருக்கின்றது. இந்த திருமுறை என்று சொல்லக்கூடிய இறைவனுக்கு பாமாலை என்று சொல்வார்கள். இறைவனே இறங்கி வந்து அவரது கரங்களால் எழுதிய அற்புத பதிகங்கள் இது. இதனில் நிகழ்ந்த தமிழ் மொழிகளால் நிகழ்ந்த அற்புதங்கள் எண்ணற்றவை. அவை ஒவ்வொரு ஆலயத்திலும் பாடல் பெற்று அதே ஆலயத்தில் பதிகளும் அங்கு கல்வெட்டுகளாக வைக்கப்பட்டுள்ளன. இருந்தாலும் இன்றைய காலத்தில் இந்த திருமுறைகளை பாடும் ஓதுவாமூர்த்திகள் மிக மிக சொற்பமான வகையிலே இருக்கின்றார்கள். மிகவும் குறைந்தபட்சமாக தமிழகம், ஏன் இந்தியா முழுவதும் தேடினாலும் 200 அல்லது குறைந்தபட்ச 100 நபர்கள் மட்டுமே இந்த திருமுறையை பாடும் பணியில் இருக்கின்றார்கள். இந்த கலையானது எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இது நேரடியாக மக்களோடு மக்களாக தொடர்பு கொள்ளும் ஒரு இன்னிசை நிகழ்ச்சியாக பிற்காலத்தில் மேடை நிகழ்ச்சிகளாகவும், பின்பு நமது ஆன்றோர் பெருமக்கள் நிகழ்த்திய அற்புதத்தின் காரணமாக வரையறுத்து நமது இல்லங்களில் நிகழக்கூடிய திருமணம், வளைகாப்பு மற்றும் நிச்சயம் போன்ற சுப மங்கள நிகழ்ச்சிகளிலும், மற்றும் இறைவனோடு இரண்டர கலந்து 1 வருடங்கள் ஆகியும் அவர்கள் முக்தி பெயர் பெற வேண்டும் என்கின்ற விண்ணப்பத்திற்கு முக்தி பதிகங்கள் என்று பதிகங்களும் வரையறுத்து, நாம் கருமுதல் திருவரை நாம் இந்த பூமியில் பிறந்து என்னென்னவெல்லாம் இறைவனிடத்தில் வேண்ட வேண்டும், அவை எவ்வாறெல்லாம் நமக்கு கிடைக்கும் என்ற ஒரு அற்புத நுணுக்கத்தினை இந்த பாடல்கள் அனைத்தும் உள்ளடக்கியுள்ளன. அது மட்டுமின்றி தமிழும் தமிழ் இலக்கியமும், தமிழ் இலக்கியமும் மட்டுமின்றி இசை இலக்கணமும் ஆழ்ந்து காணப்படக்கூடிய மிக தொன்மையான கலைகளாக விளங்குவதில் திருமுறை இதுவே மூத்த கலைகளாகவும் விளங்குகிறது. இசை மரபின் அடிப்படை அடிச்சுவடு என்று தேடி சென்றால் நாம் காண வேண்டிய ஒரே ஒரு விளக்கமாக நமக்கு கையெடுத்து நிற்க வேண்டிய ஒரு நூலானது இந்த திருமுறையே. ஆகையினால் இந்த திருமுறையை மீட்டெடுக்க வேண்டும், உலகளாவி இந்த திருமுறையை கொண்டு செல்ல வேண்டும், இந்த கலையினை அழிவிலிருந்து காக்க வேண்டும் என்பதனை முன்வைத்து இந்த கலையை பற்றிய ஒரு சில தகவல்கள் மட்டுமே இங்கு நான் பதிவு செய்துள்ளேன். மீண்டும் இதை கண்டெடுத்தது, வரையறுத்தது, இதனுள் இருக்கக்கூடிய அற்புதங்கள், இதனுள் இருக்கக்கூடிய இலக்கண வகைகள், இதனுள் இருக்கக்கூடிய இசை சொற்கள், இசையில் இருக்கக்கூடிய மிக நுண்மையான, இன்னும் எண்ணற்ற ஓதுவார்கள் பயின்று கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய எதிர்காலம், பொருளாதாரம் அனைத்தும் கேள்விக்குறிகளாகவே இருக்கின்றன. இந்த கலையை மீட்டெடுத்தால் எண்ணற்ற ஓதுவாமூர்த்திகளை காத்த பயனும், அதற்குரிய இந்த திருமுறையை காத்த பெரும் பேரும், மற்றும் இதை அனைத்து இடங்களுக்கும் கொண்டு சேர்த்த புண்ணியமும் நம்மை சாரும் என்று இந்த இடத்தில் மிக தாழ்மையாக தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இதனை பற்றிய அத்துணை விளக்கங்களும் வெகு விரைவில் மிக விவரமாக குறிப்பிடுகின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். அந்த 4 பேர் வந்து 11, 12 ஆகுதுன்னா அதை தனிப்பிறவா வச்சிருக்கோம். நாங்க ஸ்பெஷலா அவங்களுக்கு வந்து தனியா நம்ம இது பண்ற மாதிரி சொல்லியிருக்கோம்.
இப்ப இந்த 20 பேர்ல இருந்து செலக்ட் பண்ணவங்க மட்டும் வந்து இப்ப பாடுவாங்க. யார் யாரு செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் ரகசியம் தான். அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் யார் செலக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இனிமேல் வரும்பொழுது நடுவர்கள் 1-2 கேள்விகள் கேட்பார்கள், அதுக்கான பதிலும் சொல்ல முயற்சி செய்யுங்க. சொல்றதுக்கு முயற்சி செய்யணும். சத்தமா சொல்லுங்க பாப்பா. முயற்சி செய்யணும். மெமரைஸ் பண்ணி வச்சு கூட விநாயக் ஒரு பாலிரு கொடுதோதிரம் இயம்பின